பொறுக்கி பயல்களை என்னையே பார்க்கறானோ. டேய் காத்து கருப்பு என்னடா இது கெட்டப்பு? நான் காத்து கருப்பு இல்ல. டேய் உன் கட்ட குரல வச்சே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நீ தான் காத்து கருப்புன்னு. சரி பஸ்ல ஓசில போறதுக்கு தான நீ எல்லாம் இப்படி பண்ற? நம்ம ஊருக்கான பஸ் வரும் வந்த உடனே நம்ம ஏறி போயிரலாம். ஏழாவது கர்மாந்திரம்னு ஒன்றும் புரியல. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி 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 நண்பர்களே இங்கே எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, ஆனால் வந்து நான் தான் கண்டுபிடிக்க முடியல. உண்மையாவே நீ பைத்தியமாடா. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்துடலாம் அக்கா. ஒரு வாழை டேய் ஆம்பளை வயசு வருதுடா. வாழைப்பழம் ஒன்று கொடுங்க. எவ்வளோ இது? என்னென்னலாம் பண்றான் பாருங்க இவன். சீ இனி வாழைப்பழத்தை வாழ்க்கையிலே நான் திங்க மாட்டேன்டா. எப்பா சாமி நீ போயிட்டு வாடா, கன்றாவியா இருக்குடா. நீ போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வா. அன்னை போல் இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை. வயசான காலத்துல எதுக்கு சார் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆசை? வயசான தாத்தா கூட ஏன் வாழணும்னு ஒருத்தன் போட்டிருப்பானே. ஆமா அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனு? இதுக்கு ஒரு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே. ஜோடியா உட்காந்து உங்கள்கிட்ட என் டார்லிங்க நான் உட்காந்துருக்கோம். நீங்க திருப்பூரையே ஒரு கலக்கு கலக்க போறோம். சரியா? என்ன டார்லிங் நீ கலக்கு கலக்காம போ. அடிக்கடி டார்லிங்னு கூப்பிடாதல, வயிற்றுச்சலா இருக்கு எங்களுக்கு. 15 நாள் கழிச்சு என்னை சந்திச்ச பூரிப்பு வந்து அடைய முகத்துல தெரியுது. இன்னும் நான் என்ன எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு தான் இந்த காமெடி ஒர்த் இல்லையே. ஏன் இப்படி சிரிக்கிறக்கா? கொசு வேற கடிச்சினே இருக்குக்கா. அது பேர் கொசு இல்லடா, கொசு. நாங்க கொசு தான் சொன்னோம். நான் பண்ற காமெடிக்கு இவங்களே சிரிக்க மாட்டாங்க. நீ எதுக்கு இப்படியெல்லாம் சிரிக்கிற? சிரிப்பு வருது சிரிக்கிறேன். இதுல என்ன சிரிப்பு ஏது சிரிப்புன்னு இதை நான் ஆராய்ச்சியா பண்ண முடியும்? எடுக்கிறது பிச்சை, பேசுறது நல்லா வாய்க்கிலேயே பேசுக்கா. அட பாவிங்களா எங்கடா பிச்சை எடுத்தே? நாட்டுல அவன் எதையோ பண்ணிக்கிட்டு தலை நிமிந்து பட்டைய போட்டுக்கிட்டு வாடுறான். அப்படி நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியலையே. தெரியுமுக்கா தெரியும். உங்களுடைய சீக்கிரத்துல நீ பண்ணதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். அப்போ உனக்கு என்ன ஊருக்கே தெரியும். சிக்காண்டா பக்கத்துல தான் இருக்காரு. இந்த ஆளுக்கு எதுவுமே இல்லை. அதான்க்கா எங்களுக்கும் டவுட்டு. நீயும் மாமாவும் இப்படி இருக்கீங்களே பிரிவே மாட்டீங்களா? அப்படி என்ன மாமா கிட்ட எதுவுமே இல்லையேக்கா? சரிக்கா சரிக்கா. மாமா பக்கத்துல 10 இருக்காரா? சரி சரி. அரை தோசை அப்படியா? திங்கிறது 3 தோசை சொல்றது அரை தோசை. குழந்தை போய் சொல்லாதுக்கா. அரை தோசை தான் சாப்பிட்டுருக்கோம். நீ ஏதாவது பண்ணிருப்ப. தெரிஞ்சிருச்சு குழந்தைக்கு ஊட்டுறோம் ஊட்டுறன்ட்டு எல்லாத்தையும் நீயே சாப்பிட்ற. என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி ஷேர் பண்ணலாம். அதை கூட சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கூட்டாளி இது. நம்மள தான்டா சொல்றாங்க வெக்கம் கெட்டவங்களா, சிரிக்காதீங்கடா. ஒரு வாரம் ஆச்சுனா முழுசா தூங்கி. ஓஹோ கதை இப்படி போகுதா? இப்போதைக்கு வந்து எதையுமே நாங்க ஷேர் பண்ற மாதிரி இல்ல. வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து லைவ்ல வந்து உங்களுக்கு தெளிவா. சோ ஒரு வழியா வீடியோல எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்டு போயிடுங்க. போயிட்டு வரட்டுமா? டாடா. அம்முக டும்முக அம்மாள் டும்மாள்.